22 வருடங்களாக நாயின் உதவியுடன் சாக்கடையில் வாழ்ந்து வரும் முதிய தம்பதி. நமது உலகில் இரண்டு வகையான மக்கள் இருக்கின்றனர். எத்தனை இருந்தாலும் போதவில்லை என்ற மனம் கொண்டவர்கள், இருப்பதை வைத்து நிறைவடையும் மக்கள். இதில் இந்த கொலம்பியாவின் தம்பதி இரண்டாம் வகையை சேர்ந்தவர்கள். இந்த உலகம் எதையெல்லாம் வசதி என்கிறதோ அதில் துளியும் இல்லாமல் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். மரியா கார்சியா, மிகுவல் ரெஸ்ட்ரோபா. மரியா கார்சியா மற்றும் அவரது கணவர் மிகுவல் ரெஸ்ட்ரோபா கடந்த 22 வருடங்களாக சாக்கடையில் குடும்பம் நடத்தி வருகின்றனர். மெடல்லின். கொலம்பியாவின் மெடல்லின் எனும் பகுதியில்தான் இவர்கள் இருவரும் முதன் முதலில் சந்தித்து கொண்டனர். அப்போது இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தனர். போதை பழக்கம். மெடல்லின் போதைப் பொருள் விற்பனையில் படு பயங்கரமான பகுதியாகும். மரியா கார்சியா மிகுவல் ரெஸ்ட்ரோபாவின் வாழ்க்கை இதில் சிக்கி சின்னபலமாகி போனது. ஆறுதல். ஆழ்ந்த துயரத்தில் இருந்த அந்த தருணத்தில்தான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக விளங்கினர். போதை பழக்கத்தில் இருந்து இருவரும் ஒன்றாக வெளிவந்தனர். உதவிக்கு யாரும் இல்லை. போதை பழக்கத்தில் இருந்து வெளிவந்த பிறகும் இவர்களுக்கு உதவுவதற்கு என நண்பர்களோ குடும்பமோ இல்லை. அப்போதுதான் சாக்கடையில் வாழ துவங்கினர். தொல்லைகள். துவக்கத்தில் இவர்களுக்கு நிறைய தொல்லைகள் வந்தனவாம். அனைத்தையும் தாண்டி தங்கள் காதலை வளர்த்து வந்துள்ளனர் மரியா கார்சியா, மிகுவல் ரெஸ்ட்ரோபா. நிறைந்த வாழ்க்கை. தொடர்ந்து 22 வருடங்களாக சாக்கடையில் வாழ்ந்து வரும் இவர்கள் இருவருக்கும் இதை விட்டு வெளியேறும் எண்ணம் இல்லை. தங்களுக்கு கிடைப்பதை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். வீடு. சாக்கடையில் ஒரு வீட்டிற்கு தேவையான மின் வசதி, சமையல் அறை, விளக்குகள் அமைத்து இவர்கள் இருவரும் வாழ்ந்து வருகின்றனர். மற்றவரை போல இவர்களும் கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்களை கொண்டாடுகின்றனர். நாய். இந்த தம்பதி பிளாக்கி எனும் நாயை வளர்த்து வருகின்றனர். இதுதான் இவர்களுடைய காவலன். இவர்கள் இல்லாத நேரத்தில் வீட்டை காப்பதும் இதுதான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.